வாமோஸ் மக்களே, வாமோஸ் வாமோஸ். ஸோ கோட்டு ஒரு செய்கையை செஞ்சு தனியாளாக அர்ஜென்டினாவை தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா போன வீடியோ வந்து செய்கை. ஆமாம், கண்டிப்பாக. என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச என்ன கான்ட்ரவர்சியாது, ஃபஸ்ட் மேட்ச் வேணுங்கனே தோத்துருக்கானுங்களா? அப்படி தெரியல. ஆனால் சி, சவுதி அரேபியா ரொம்ப நல்லா தான் விளாண்டாங்க. செகண்ட் மேட்ச் தான் சவுதி அரேபியா கும்மாங்குத்து குத்தி விட்டாங்களே போலாண்டு. போலாண்டு எனக்கு தெரிஞ்சு பிரேசில் கூட வரக்கூடாதுன்னு தானே தோத்துருக்கானுங்க. அப்போ தெரியல, இருக்கலாம் தெரியலாம். நம்ம கான்ஸ்பிரசி தியரின்னு மக்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த மிர்சாப்பூர்ல வந்து ஒருத்தன் சொல்லுவான், ஒரு கிழமை சரியான திருட்டு அப்படி இருக்கியே அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்கானுங்கலாம் தோணுது எனக்கு அர்ஜென்டினா. பட் மெஸ்ஸி வந்து பார்ப்போம், இன்னும் மேட்ச் 100 மேட்ச் இருக்கு. ஆனால் சரியான கோல் அது. மெஸ்ஸியும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் 8 கோல் அடிச்சிட்டாரு, ரொனால்டோவும் 8 கோலு, கட்டாரோட சிம்பிளும் 8. இதுக்கப்புறம் கோல் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பயங்கரமான செலிப்ரேஷன், பயங்கரமான கோல். அதாவது அந்த கோல் கீப்பர் தாண்டி கோல் அடித்ததுன்றது வந்து பயங்கரமான விஷயம். அது எப்படிப்பட்ட விஷயம்னா, எவ்வளோ பெரிய ஆளுக்கு எங்கேருந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபினிஷ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. பழைய மெஸ்ஸியை பார்க்குற மாதிரி இருந்ததா பார்க்கும்போது, வெளியில் ஒரு செலிப்புன்னு, வெரி ஹாப்பி. நாங்கள் பேசாமல் இருந்தால் அவங்க ஜெயிக்கிறாங்கப்பா, நீங்கள் பாருங்கள், நாங்கள் இன்னைக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கோட் நம்பர் 1 பற்றி முடிஞ்சிருச்சு. கோட் நம்பர் 2, என் தலைவன் கோல் அடித்து ஒரு செய்கையை செஞ்சு. ஆனால் அந்த மேட்ச்சு அந்த கடைசியில் ஒரு கிறுக்கே, அந்த கிறுக்கே ஒன்று செய்வான்னு டியாகோ கோஸ்டா ஒன்று, எனக்கெல்லாம் டேய் ஏதா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பின்னாடிலேருந்து அவன் இனாக்கி வில்லியம்ஸ், அவன் ஆமாம் பின்னாடிலேருந்து ஓடி வந்து ரொனால்டின் அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அதனால் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அரைவ் ஆகிட்டாங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு. ஸோ சரியான மேட்சுகள். அந்த போர்ச்சுகல் மேட்ச் பற்றி நிறையா டெக்னிக்கலாக பேசலாம், பட் இந்த வீடியோவில் வந்து ஃபன்னாகவே போகும். அதனால் அது கான்ட்ரவர்சி வேறு சொன்னாங்க, ரொனால்டோ பெனால்ட்டி இல்லைன்னு. அது பெனால்ட்டி தான், பெனால்ட்டி தான் அது. அது அவன் தான் ஃபஸ்ட்டு டைட் ஜூம்லாம் பண்ணி காமிச்சாச்சு. அவன் தான் ரொனால்டோ தான் பால் எடுத்தான், சும்மா தேவை இல்லாமல். அந்த அர்ஜென்டினா கோல் வந்து கான்ட்ரவர்சியா லைட்டா? எது அப்படி சொல்ல மாட்டேன் நான், கான்ட்ரவர்சியே கிடையாது. பெனால்ட்டிஸ் பெனால்ட்டி அவ்வளோதான். ஓகே, பெனால்ட்டிஸ் பெனால்ட்டி அடிச்சுட்டு போகிறாங்க. என் மெஸ்ஸி ரொனால்டோ தான் அடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க, போகிற அடிச்சுட்டு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சரியான மேட்ச் இருக்குது, போர்ச்சுகல் உருகுவே. அந்த மேட்ச் பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பயங்கர ஃபயராக ஆடக்கூடிய டீமு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்ட் டீம். இந்த மேட்ச் என்ன வந்து நான் ட்ரா தான், அப்போ சொன்ன மாதிரி ட்ரா தான். போர்ச்சுகல் உருகுவே. உன் ப்ரெடிக்ஷன்? போர்ச்சுகல் ஜெயிச்சிருவாங்க. உருகுவே ஃபினிஷ் பண்ண மாட்டேன். போட்டுட்டான் போட்டுட்டான் போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உருகுவே வந்து நல்லா விளாடுறாங்க. ஃபஸ்ட்டே கவானி இறக்கி விட்டாக்க வயசான ஆள் தான், ஜெயிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குது. மூணு மேட்ச் செகண்ட் ஹாஃப் கவானி இறங்குறான், பயங்கர மாசாக இருந்தது பார்க்க. ஆல்வர்டே ஆ, அவனை விட்டுறக்கூடாது நான் தெரியாமல் சொல்லிட்டேன். போர்ச்சுகல் ஜெயிச்சிருவாங்கன்னு போன மேட்ச் அவன் அடித்த ஒரு லாங் ஷாட்டே அப்படியே வைத்தானில் போய் இருக்கும். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோம்னா, நம்ம ஜெர்மன் சூசி கிட்ட போகிறோம். ஜாப்பனீஸ் சூசி பண்ண ஜெர்மனி வந்து ஸ்பெயினுக்கிட்ட வந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஸ்பெயினை வந்து டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸ்பெயினை வந்து மெயினாக வந்து ஸ்பெயினை பற்றியே சொல்லி ஆகணும். இனியாஸ்டா சாவி ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரை இறக்கியிருக்காங்க. கேவி பெட்ரி ரெண்டு பேருக்கும் 18-19 இந்த 20 வயசுக்குள்ளே இருக்காங்க. அடுத்த 10 வருஷம் டாமினேஷன் தான், என்ன வேணால் நினச்சிக்கோங்க, போங்கடா. இறங்கிட்டாங்க ரெண்டு பேரை. ஸ்பெயின் பயங்கர டாமினேஷன் தான் ஜெர்மனியை, சும்மா தண்ணி காட்டி தண்ணி குடிக்க வச்சாங்க. அந்த மேட்ச் சூப்பராக விளாண்டாங்க விளாண்டாங்க. பட் ஜெர்மனியும் வந்து எப்படி சொல்கிறது, ஏன் அவங்க ரொம்ப திமிராக ஆடுறாங்கடா அந்த கமிழ்நாட்டிங்க. அதாவது அந்த மேட்ச்சில் எனக்கு உச்சக்கட்ட கடுப்பானது எங்கன்னா, அந்த ஜெர்மன் ஜாப்பான் மேட்ச்சில் மேட்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் மோடு வந்துடுவாங்க. அந்த பையன் வந்து அவனை மார்க் பண்ணியிருப்பான், அந்த குபோசியோ கூடோசியோ பார்த்தா. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க ஒரு 4-3-4-3 ஒரு ஃபார்மேஷன் மாற்றுச்சு. அந்த ஜெர்மன் ஜப்பான் மாற்றுச்சு, மாற்றினதுக்கப்புறம் அடித்தாங்க ரெண்டு கோல் நச்சு நச்சுன்னு. ஜெர்மனி வந்து ரொம்ப திமிராக அவங்க உள்ளே வர்றதே வந்து கஷ்டம். ஃபஸ்ட்டு வாட்டியே ஜப்பான்ட்ட தான் நீங்கள் தோற்று போனீங்க. எதுக்கு வந்து சீரியஸாக ஒரு எடுத்துக்கிட்டு வேர்ல்டு கப்பில் விளையாடுறதை விட்டுட்டு அவன் அந்த சூழலாம் என்ன டிஃபெண்ட் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் மாறி போயிட்டு இருக்கும் கோல் அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் ரெண்டு விங்கர் இல்லனா ஜெர்மனி இந்த உள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாப்போம் என்ன நடக்குது. ஜெர்மனியில வந்து ஒரு சின்ன மிட்ஃபீல்டர் ஒருத்தன் புதுசா இருக்கான், 18 வயசுன்னு நினைக்கிறேன், முசியாலா. அவன் ஒருத்தன் தான் ஏதோ ஏதாவது பண்ணணும் நம்ம ஆடுறான். ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு கேவி பேட்டரி வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி பேசினா பேசக்கூடாது. ஸ்பெயின் தான் சொல்றேன், சூப்பரா ஆடினாங்க ஸ்பெயின்.
மொராட்டா பத்தி சொல்லி ஆகணும், எங்கேயும் ஒண்ணும் புடுங்க மாட்டேங்கிறாரு அவரு. வேர்ல்டு கப்னா வந்துட்டாங்க, அந்த கோல் சூப்பர் கோல் சரியான கோல் தான், யாருன்னா வேர்ல்டு கப்னு வந்துட்டாங்க, உள்ள ரொனால்டோ மெஸ்ஸி ஈஸி இறங்கிறாங்களான்னு தெரியல, மாஸ் பண்ணிடுறாப்ல. ஆனா இன்னமும் நான் சொல்றேன், அந்த கிராஸ் இல்லாம அவன் ஓப்பன் பிளேயர்ல இருந்து ஒரு பாலுக்கு நல்ல பொசிஷன் கொடுத்து ரன் அடிக்க சொல்லு, அப்பதான் நான் ஒத்துப்பேன். ஸோ இங்கிருந்து எங்க போறோம்னா, நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் கிட்ட போறோம். பிரேசில் வெர்சஸ் செர்பியா, அதுக்குள்ள வின்னர்ஸா? அவங்க வந்து அப்படி தான் ஆடினாங்க அந்த மேட்ச். இன்றைக்கி நைட் 9:30 பிரேசில் வெர்சஸ் சுவிட்சர்லாண்டு இருக்குது. ஸோ பாருங்கள், சொல்லு பிரேசில் செர்பியா எப்படி இருந்துச்சு? நான் சொன்னேன் அந்த 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 குரூப்பே வந்து பயங்கர ஃபிசிக்கல் குரூப்புன்னு. முதல் மேட்ச்சில் அவங்க காவு வாங்கினாங்க, அதுவும் யார், நெய்மாரே. பட் ஆனால் என்ன சொல்கிறது, எல்லாமே காட்டை அடி அடிக்கிறானுங்க. அவன்கிட்ட போனாலே அடி தான், அவனு எந்த பக்கம் பார்த்தாலும் அடி, கசமீர் அடிக்கிறான், வினிசியஸ் அடிக்கிறான். அந்த சூப்பராக இருந்துச்சு. பிரேசில்லாம் ஏன் அப்படி வின்னர்ஸ்னு சொன்னால், நான் பார்த்த இது வரைக்கும் எல்லா மேட்ச்லேயுமே பிரேசில் ஒருத்தங்க மட்டும்தான் எப்படி ஆடினாங்கன்னா, ஒரு 4 இல்லை 5 ஃபார்மேஷன் வந்து அவங்களால ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஆட முடிஞ்சது. நீங்கள் நெய்மார் போனதுக்கப்புறம் இருக்கட்டும், கேப்ரியலும் ஆண்டனியும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க எப்படி மாறி ஆடினாங்கன்னு. அவங்களுக்கு மிட்ஃபீல்டில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஆளே தேவையில்லை, அட்டாக்கு கீழே வரான், பாலை வாங்குறான், அடிக்கிறான், கோல் அடிக்கிறான் அப்படின்னு. ரிகாலிசன் நான் எதிர்பார்க்கலாம் இப்படி 2 கோடிப்பான்னு. எதிர்பார்த்தியா? நானும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அவன் தான் முன்னாடியே சொல்லிட்டான், நான் வேர்ல்ட் கப்புக்காக என் உயிரை கூட கொடுக்க ரெடி ஆகிட்டேன்ட்டு. ஃபுட்பால் நார்மலாக பார்க்குற ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த மேட்ச் பார்க்குறீங்களோ பிரேசில் மேட்ச் ஜாலியாக பார்க்கலாம். பிரேசில் மேட்ச் பாருங்க, ஜுங்கா ஃபுட்பால் தான் புட்டு அப்படியே. ஸோ பிரேசில் மேட்ச் கண்டிப்பாக பாருங்க. நெய்மார் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சு போச்சு, ரவுண்ட் ஆஃப் 16 தான்னா ஆட முடியும்னு தெரிஞ்சு போச்சு, காலை உடச்சிட்டாங்க. பட் நெய்மார் போனாலும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்க. எல்லா பேருமே அங்கே நல்ல பிளேயர்ஸ் தான். அந்த ஷாட் ஒன்று கசமீரோ விடுவான் சென்டர்லேருந்து, சார் அன்னைக்கு கசமீரோ கோல் அடிச்சிருக்கணும். ஏ, போர்ச்சுகல் பற்றி பேசும்போது நம்ம இவனை பற்றி, புரூனோ ஃபெர்னாண்டஸ் பற்றி பேச விட்டுட்டோம். எவ்வளோ பெரிய ஆள் அந்த அன்னைக்கு சமயம் விளாண்டா, நான் எதிர்பார்க்கலாம் எப்படி ஆடுவாங்களா. பட் ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கோட்டு கொடுத்துட்டாங்களே. ஆமாம், கோட்டு தான், எப்படி அங்கே இருந்தால் கோட்டு மட்டும்தான். சரி சரி, மாத்துறோம் நம்ம. கட்டு பிரேசில் வெர்சஸ் இது ஹபிபீஸ் கம் டு போலண்ட் பாரிஸ் லெவன்டான்ஸ்கி ஆடாடே அப்படி ஆளு கலாய்க்கிறீங்க. அதுவும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்களாம் பாவீங்க மெஸ்ஸிய, அடுத்து டைரக்டா இங்க வந்துட்டாங்க லெவன்டான்ஸ்கி. மேட்சுக்கு மேட்ச் உங்களுக்கு கொடுப்பாங்க ரோல்ஸ் ராய்ஸ், போய் தரக்கும் போது வெட்டிச்சிருக்கு டுமியல் அப்படின்னு ரோல்ஸ் ராய்ஸ். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். ஆனா அவங்க நல்லா விளாடுறாங்க, ரொம்ப பிசிக்கலா சூப்பரா விளாடுறாங்க. ஆனா அன்னைக்கு லெவன்டாஸ்கி வந்து ஒரு மாதிரி ஒரு சகையை போட்டு விட்டுருச்சு. அது ஒரு ஸ்ட்ரைக்கருக்கான இருக்க ஒரு போச்சர் இன்ஸ்டிங்க்ட்டு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பால் அங்கேயே டிஃபெண்டர் மிஸ் பண்ணுவான், டக்குன்னு பிடிங்க லெஃப்டில் அடிச்சிருவான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது பெருசாக. ஸ்ட்ரைக்கருக்கான இருக்க ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டான். நல்லா இருந்தது அந்த மேட்ச். மொராக்கா பெல்ஜியம், பெல்ஜியம் வந்து அந்த கனடா கூட அவங்க தோத்துருக்கணும், ஏன்னா அந்த பேட்ச் வாயோட கோலில் ஒரு மாதிரி அடிச்சு உள்ளே போயிருச்சு அந்த மேட்ச். இல்லைனா அன்னைக்கு அவங்க சுற்றி சின்னாபின்னம் ஆயிருப்பாங்க. அந்த கோட்டுவா அன்னைக்கு காப்பாற்றிட்டாப்புல, இன்னைக்கு கோர்ட்டுவா தான் பலியாட விடுங்க. இதில் நம்ம காமெடி இல்லாமல் பெரிய கல்ட்டி மாதிரி ரோமலு லோக்காக்க வந்து டுப்ரைன் காதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு, நீ ஏன் டீமில் இல்லை ஒரு மூலையில் உட்கார வச்சிருக்காங்க, நீ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியா சொல்லிட்டாப்ல நம்ப முடியாது. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட வந்து பேசுவாங்க, இல்லை டுப்ரைன் சொல்லிட்டாப்ல எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த டீமை வச்சுக்கிட்டுன்ட்டு. யங்ஸ்டர்ஸுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போடா வேணும்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, சூப்பராக அடி ஜெயிச்சிட்டானுங்க. அகீம் ஜெயிச் டீமே செஞ்சுட்டான் என்னன்னா இல்லையா, இந்த மேட்ச் இந்த வேர்ல்டு கப்பில் அகீம் ஜெயிச் நிறைய செய்வே செய்வார்னு செஞ்சே முடிச்சுட்டான் ஒரு செஞ்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்க ஃபேன்ஸு, மொராக்கோ ஃபேன்ஸு பெல்ஜியம் புருசல்ஸில் போய் கொளுத்தி விட்டாங்க. ஆமாம், கொளுத்தி விட்டு போலீஸ்லாம் மக்கள் பெல்ஜியன்ஸ் வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. வேர்ல்டு கப்புனா சண்டைகள் இருக்கும், வெறித்தனமான சண்டைகள் இருக்கும். ஸோ நம்ம கனடா கோச் வந்து சொல்லியிருக்காரு, அட்டிக்கிற அட்டியில் இருக்க இடம் தெரியக்கூடாது, தடமும் தெரியக்கூடாதுன்னு. குரேஷியா அவன் கோல் அடிச்சுட்டு அவன் காரணமாக வச்சான் பேர் சொல்லியிருக்கான் இன்டர்வியூவில். அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது, அடிச்சு ஓட ஒட்டிக்கிற அட்டியில் நீங்க சொல்லுங்க.
அவங்க தோதி போய் இவங்க ஐயரானா போட்டுட்டு அதப்புல வந்தீங்க நீங்க. நான் சொன்னேன் எவ்வளவோ சொன்னேன்டா அவங்கள. இங்கிலாந்து மேட்ச் எல்லாம் பாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டிரா மேட்சா டிரா மேட்ச் சொல்ல ரொம்ப பிடிக்கும். ஆரி மகேர் தனியாலாம் ட்ரிபிள் பண்ணி வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த மேட்ச்ல பாத்தீங்களா இல்லையா? அப்படி இருக்க ஒரு ஆப்பரண்ட் கூட நீங்க ஜெயிக்க முடியல. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க மைக்கேல் லெவன் சொல்லியிருக்காப்ல ஃபில் ஃபோர்டன் இறக்காததுனாலதான் நீங்க தோத்துட்டீங்க. ஆமா, ஏன் ரெண்டு மேட்சா அந்த பையில உட்கார வச்சிருக்காங்க எனக்கு புரியலையே. தெரியல, ஆனா ஃபேன்ஸ் மக்கள் என்ன சொல்றாங்க சவுத் கேட்டுக்கு தெரியும், நீங்க மூடிக்கிட்டு இருங்க, உங்களதே ஒரு வண்டர் டீம் தான் சொல்லியிருக்காங்க ஃபேன்ஸ். ஸோ அவனும் சரி நாங்களும் சரி அமைதியாவே இருக்கும். இங்கிலாந்து என்ன சொல்றது, இதை உடச்சிட்டாங்க. என்ன வேர்ல்டு கப் கர்ஸ்ட உடச்சு பாப்பே அவனுக்கு அடுத்த ரவுண்டு த்ரூ பிரான்ஸ் வந்துட்டாங்க. நல்ல பிரான்ஸ் வந்து போவாங்க, போவாங்க. கிரீஸ்மன் நல்லா விளையாடுறானா? நல்லா விளையாடுறான், நல்லா விளையாடுறான். இதுல வந்து எம்பாப்பே வந்து சர்பாஸ் பண்ணிடுவாங்கிறாங்க எல்லா கேர்ள்ஸையும். இந்த மிராஸ் க்ளோஸ் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணிடுவாங்கிறாங்க. ஏழு கோல் அடிச்சிருக்காப்புல, 23 வயசு தான் நினைக்கிறேன். கோல் அடிச்சிருக்கான்னு இல்ல இல்ல, ஏழு தான். எம்பாப்பே தான் ஏழு, மெஸ்ஸியும் ரொனால்டோவும் எட்டு எட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல, ஆனா தலைவன் கண்டிப்பா எட்டு. எட்டாவது கோல் அது. மெஸ்ஸிக்கும் எனக்கு தெரிஞ்ச எட்டாவது கோல் தான் அந்த கடைசி அவுட் அந்த ஷாட். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் அந்த கோல் இருக்கும். 200% இருக்கும் மெஸ்ஸியோட கோலா இருக்கும். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ என்ன வருதுன்னு.